Reality Nirvanathin Premium Villa Vlogs ISO 9001-2015 Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. படைப்பிடிப்பு இல்லை அப்படின்னா அவர் வீட்டில் என்ன பண்ணுவாரா, அந்த பாய்லர் சூட்னு சொல்லுவாங்க, அந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். லைக்கா மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பல ஆயிரம் கோடியை குவிச்சு வச்சிருக்கிறவங்களால தான் ரஜினிக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான பெரிய பணத்தை கொடுத்து படம் எடுக்க முடியும். ஸோ அதனால லைக்கா வந்து தொடர்ந்து வந்து ரஜினி வச்சு படம் எடுக்கிறாங்க. இப்போ ரஜினிக்கும் லைக்கா மாதிரி இன்னொரு தயாரிப்பாளர், நம் நாட்டு அரசர்கள் நம்மை ஆண்ட அந்த அரசர்களுடைய பெருமையை சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது இவங்க நோக்கம். சரித்திர படம் எடுத்தாங்க, அதில் ஒரு பார்த்தீங்கன்னா 700 கோடி அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. நம்மளும் எடுத்தோம்னா நமக்கும் லாபம் கிடைக்குங்கிறது தான் சினிமாக்காரர்களுடைய அடிப்படையான நோக்கம். ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு தெரிஞ்சாலும் அது உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த இந்துத்துவ சிந்தனையும் இஸ்லாமிய வெறுப்பும் வந்து அந்த படங்களுக்குள்ளார இருப்பதை வந்து நம்மளால். அப்படிப்பட்ட சுபாஸ்கரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்துத்துவ படத்துக்கு வந்து தயாரிப்பாளராக இருக்கார் அப்படின்னா நம்ம எப்படி அவரை பார்க்கறது? ஏன்னா வடிவேலுடைய முகம்ங்கிறது வந்து வேற, நீங்கள் திரையில் பார்க்குற முகம்தான் காமெடியன். நிஜத்தில் வந்து வடிவேலுங்க ஒரு மிகப்பெரிய வில்லன். அதாவது நீங்கள் நாகரிகமாக விக்ரம் நடித்த படங்கள் ஆவரேஜாக போச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ரொம்ப உடச்சி சொல்லணும்னா விக்ரம் வந்து சமீப வருடங்களாக தொடர்ந்து தோல்வி படங்களை தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா நம் சமூகத்திலேயே நாம் வாழ்வதற்காக யாரை வேணாலும் கெடுக்கலாம். இந்த மக்கள் நீதி மையம் தொடங்கிய புதுசில் திமுக குடும்பத்தை, அதாவது ஸ்டாலின் குடும்பத்தை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணது கமல்ஹாசன் தான். டாக்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சினிடாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் நயன்தாரா விக்னேஸ்வரன் தம்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆண் குழந்தை வந்து வாடகை தாய் மூலம் பிறந்துள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்தது. அந்த செய்தி வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரிய டாக்காகவே போயிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு, அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அது வந்து அவங்களுக்கு கடந்து போயிடறதான் பெட்டர். பட் ஏன் இவ்வளோ தூரம் டாக்காக மாறி இருக்கு? இன்னொரு விஷயம் இதில் குறிப்பிட வேண்டியிருக்கு, தமிழ்நாடு அரசினுடைய சுகாதாரத்துறை இணை இயக்குனர் தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு வந்து இந்த விவகாரத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? நயன்தாரா வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொண்டது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தான். அதன் வந்து என்ன சூழ்நிலையில் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கறது நமக்கு நிச்சயமா இது வரைக்கும் சரியா தெரியல. இது பத்திரிகைகளில் ஊடகங்களில் வருகிறது எல்லாமே ஒரு யூகமான செய்திகள் தான். இப்ப நீங்க கூட பார்த்திருப்பீங்க, நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்குமான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர நகைச்சுவையா இருக்கு. அதெல்லாம் விக்னேஷ் சிவனே நினைக்கிறா கொஞ்சம் பொறுத்துருங்க, நம்மளே வந்து உரிய விளக்கம் கொடுக்குறோம், அது வரைக்கும் அந்த கருணையை கூர்ந்து வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அதனால அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து அவங்க மேலே வந்து ஒரு விசாரணை நடத்தி அதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏறக்குறைய ஊடகங்களை அல்லது மக்களை ஏமாற்றுகிற ஒரு அறிவிப்பாக தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த விஷயத்தில் நயன்தாரா விக்னேஸ்வரன் மீது தவறு இருந்தாலும் தமிழ்நாடு அரசு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து 2 மாதிரி, அதாவது இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லாத சாமானியர்களுக்கு வேறு மாதிரியும் தான் இங்கே வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதில் இதுவும் விதிவிலக்கு இல்லை. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்தது, அந்த படத்துக்கான அந்த விளம்பர படங்களை இயக்குகிற அந்த வாய்ப்பு பொறுப்பு விக்னேஸ்வரனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் விக்னேஸ்வரனை விட திறமையான, விக்னேஸ்வரனை விட சீனியரான இயக்குநர்கள் பல பேர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுகவின் வெற்றிக்காக பல யூடியூப் சேனல்களில் முழங்கிய கருபழனியப்பன் போன்ற இயக்குநர்களும் இங்கே தான் இருக்காங்க. வெற்றிமாறன் போன்ற திராவிட சிந்தனை உள்ள இயக்குநர்கள் இங்கே தான் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுக்காம விக்னேஸ்வரனுக்கு வந்து திமுக அரசு வந்து கொடுத்தது. ஸோ இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம்,
விக்னேஷ்வனுக்கும் திமுக மேலிடத்துக்கும் உள்ள நெருக்கத்தை வந்து நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே உதயநிதி ஸ்டாலினும் நயன்தாராவும் நீண்ட கால நண்பர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை இவர்கள் மீது தவறு இருந்தாலும் நிச்சயமாக இந்த திமுக அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காது. ஸோ இதுதான் உண்மை. ஒரு பாமர மக்கள் வேணால் நம்பிட்டு இருக்கலாம், ஒருவேளை இவங்க தப்பு பண்ணியிருந்தா இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும், அதுக்காக தான் இப்படி குழு அமைச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருக்கலாம். அது வந்து ஒரு அனாவசிய நம்பிக்கைன்னு தான் எனக்கு தோணுது. பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கவே கிட்டத்தட்ட நல்ல கலெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட 500 கோடியை வந்து நெருங்கி இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் கிட்டத்தட்ட 450 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது தீபாவளி வருவதற்குள் இந்த திரைப்படம் வந்து ஒரு 1000 கோடியை நெருங்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அந்த அளவுக்கு வசூல் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த படம் வெளியாகும் போது இருந்த அந்த பரபரப்பு, அந்த படத்தை பார்ப்பதற்காக மக்கள் மத்தியில் இருந்த அந்த பேர் ஆர்வம், ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடடா இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு 1000 கோடியை வந்து ரீச் பண்ணும் போல இருக்கே அப்படின்னு தான் நமக்கெல்லாம் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன சில நாட்களில் பார்த்திங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வசூல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ரியாலிட்டி வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 500 கோடியை இது கிராஸ் பண்ணாலும் தீபாவளி வரை பார்த்திங்கன்னா மேற்கொண்டு ஒரு 50 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மிகப்பெரிய அதிசயமாக ஒரு 100 கோடி, ஒரு 600 கோடி ரூபா அளவுக்கு வேணால் அந்த படம் கலெக்ட் பண்ணுமே ஒழிய 1000 கோடிங்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக பல லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணப்பட்டாலும் தமிழ் வெர்ஷனுக்கு மட்டும்தான் வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுடைய தமிழ் வெர்ஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து வரவேற்பை வசூலையும் குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆந்திராவிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி, முக்கியமாக வட இந்தியாவிலும் சரி, இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. ஸோ அதனால என்னன்னா 1000 கோடிங்கிறது வாய்ப்பு இல்லை. இது வந்து பேன் இண்டியா படமாக வந்து போயிருக்கு. தமிழ்லேருந்து ஒரு பேன் இண்டியா படம் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் வந்து எப்படி பார்க்குறாங்க, இதை வந்து கொண்டாடுறாங்களா? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து இதை வந்து ஒரு மகிழ்ச்சியோட பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுலாம் நம்முடைய கற்பனை தான். பொதுவாகவே தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படம் வெற்றியடைந்தால் அடடா நம்ம சக தயாரிப்பாளருடைய படம் வெற்றி அடைந்தது, அவருக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுபவர்களை விட அடடா இவருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹிட் கிடைச்சிருச்சேன்னு வந்து கொஞ்சம் வைத்தறிச்சல் படுகிறவர்களுடைய எண்ணிக்கை தான் இங்கு அதிகம். ஆனா ஒரு ரசிகன் வந்து சந்தோஷப்படுவான், அடடா நம்ம தமிழ் படம் ஒரு பேன் இண்டியா படமா போயிருக்கு, உலகம் முழுக்க போயிருக்கு, இந்தியா முழுக்க போயிருக்குன்னு அவன் சந்தோஷப்படுவான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர்கள் மத்தியில் அந்த மாதிரியான வந்து ஒரு பிராட் மைண்ட் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்காக நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது. விதிவிலக்காக ஒரு சிலர் வந்து மனப்பூர்வமாக வாழ்த்துகிறவர்களும் ஒருத்தருடைய வெற்றியை கொண்டாடுகிறவர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இப்படிலாம் சொல்லிட முடியாது. ஆனால் பொதுவான மனநிலை வந்து இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய பூஜைகள் விமர்சையாக நடக்கும். அப்போ என்னென்னா எல்லாரையுமே சக தயாரிப்பாளர்கள்லாம் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா நம்ம படத்தை ஒரு பிரம்மாண்டமாக துவங்கணும், அதன் மூலம் ஒரு ஊடகத்தில் வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், அதன் மூலம் மக்கள்கிட்ட இது ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ வருகிற அந்த படத்தையுடைய வெற்றிக்கு வாழ்த்த வருகிற தயாரிப்பாளர் வந்து அங்கே போய் கை கொடுத்துட்டு அப்படி இந்தன வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் தேராது, இந்த ஹீரோக்கு மார்க்கெட் இல்லை, இந்த டைரக்டர் விளங்காதவன் அப்படின்னு ஒரு நெகட்டிவான கருத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் PS1 அதாவது பொன்னியின் செல்வன் படத்தினுடைய வெற்றியை இவர்கள் மனப்பூர்வமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்போ அங்கே வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிற ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இல்லை நிச்சயமாக அதில் எந்த மாற்றம் இல்லை. சினிமா துறையில் மட்டும் இல்லை, அது நம் சமூகத்திலேயே இருக்கு. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீ வாழ பிறரை கெடுக்காதே அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதை தான் நம் வாழ்வின் நெறியாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா நம் சமூகத்திலேயே நாம் வாழ்வதற்காக யாரை வேணாலும் கெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மனப்போக்கு வந்து பரவலாக இருக்குது. ஸோ அது வந்து திரையுலகிலும் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாகவோ அல்லது இந்த தயாரிப்பாளர் மீது, இயக்குநர்கள் மீது, அந்த திரைத்துறையினர் மீது ஒரு புழுதி வாரி இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லப்படுறது அல்ல. உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி அநியாய வட்டி கட்டி ஒரு படத்தை எடுத்து ஒரு விநியோகஸ்தர்கிட்ட கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுவார். அந்த படம் பெரிய அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கும். ஆனால் அந்த விநியோகஸ்தர் என்ன பண்ணுவார், ஒரு கள்ள கணக்கு காட்டி இந்த படம் வந்து இவ்வளவு தான் கலெக்ட் ஆச்சு, என்ன இந்த படத்தினால எனக்கு நஷ்டம், அதனால் நீங்கள் வந்து கொடுத்த இதுக்கு வந்து இவ்வளவு ரூபா நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற பல சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு மோசமான படத்தை, அவருக்கே தெரியும் படம் எடுக்கும் போதே இந்த படம் தேராதுன்னு தெரியும், ஆனால் அந்த படத்தை பற்றி பெருசாக பில்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா விநியோகஸ்தர் தலையில் கட்டிடுவாங்க. பார்த்தா அந்த படம் ஓடாது. அந்த விநியோகஸ்தர் வந்து அடடா எனக்கு இவ்வளோ ரூபா நஷ்டமாயிடுச்சு நீங்கள் கொடுங்க அப்படின்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த நடிகர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு படம் இருக்குது,
இந்த படத்தினுடைய வியாபாரம் இத்தனை கோடி தான் அந்த நடிகர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் பார்த்தா அவர் வந்து மிகப்பெரிய சம்பளத்தை கேட்பார். அந்த தயாரிப்பாளர் என்ன, அந்த முன்னணி ஹீரோடைய கால்ஷீட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் கேட்குற சம்பளத்தை கொடுத்து படம் எடுப்பார். ஆனால் பார்த்தா தயாரிப்பாளர் மிகப்பெரிய நஷ்டப்பட்டு ரோட்டுக்கே வந்துடுவார். அதன் பிறகு தயாரிப்பாளர் காணாமல் போயிடும், அவர் காணாமே போயிடுவார். என்னப்பா இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும், எவன் எக்கெடுக்கிட்டா என்ன அப்படிங்கிற அந்த மனோபாவம் தான். பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி அண்ட் சேட்டலைட் ரீட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆனது எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். பட் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அடைஞ்சிருக்கு பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று. இப்போ பாகம் இரண்டுக்கும் இதே மாதிரியான பிஸ்னஸ் வரும்போது இதற்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸ் வந்து எவ்வளோக்கு போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த பொன்னியின் செல்வனுடைய டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸ் ரெண்டு பாகங்கள் சேர்த்து விற்கப்பட்டதாக தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பட் என்ன காரணம்னா, இவர்களே இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து அவங்க எதிர்பார்க்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பொன்னியின் செல்வனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 230 கோடி ரூபா பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க ரெண்டு பாகத்துக்கும். ஸோ அவ்வளோ பெரிய பணத்தை நம்ம கையிலிருந்து போடாமல் நம்ம வெளியில் வந்து படத்தை வியாபாரம் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து வாங்கி இந்த உள்ளார போடணுங்கிறதுனால எதிராக எந்த ரைட்ஸ் மூலமாக அதிக தொகை கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்து சேட்டலைட் டிஜிட்டல் மூலமாக தான் பெரிய தொகை கிடைக்கிது. ஸோ அதனால் அதை வந்து முன்னாலேயே இவங்க விற்றுட்டாங்க. அதனால் இப்போ பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக ஒரு கூடுதல் வருவாய் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் தியேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னியின் செல்வன் முதல் பாகம் வெற்றியடைந்ததால் இரண்டாம் பாகத்தினுடைய வியாபாரம்ங்கிறது ஒரு பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அதன் மூலம் இவங்களுக்கு ஒரு கூடுதல் வருவாய் கிடைக்கும். இப்போ அஜித் அவர்களுடைய துணிவு திரைப்படம் வந்து ஜனவரி 12 வந்து ரிலீஸ் செய்ய போகிறதா தகவல் உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய வாரிசு திரைப்படமும் ஜனவரி 13 வந்து ரிலீஸ் ஆக போகிறதா செய்திகள் வந்து உறுதியாக இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ரெண்டு படமும் பொங்கலுக்கு வந்தால் ரசிகர்கள் எப்படியெல்லாம் மோதிக்குவாங்க, இதை கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணி இரண்டு ஹீரோக்களுமே வந்து கொஞ்சம் ஒரு டேட் முன்ன பின்ன தள்ளி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த விதத்தெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு அதிக திரையரங்குகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஆர்வத்தை வந்து நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு படமும் ஒரே தேதியில் வருதா அப்படிங்கிறத இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். என்னென்னா இப்போ திரைத்துறையில் பேசப்படுகிற தகவல் தான் இது. ஆனால் வாரிசு வந்து பொங்கல் ரிலீஸ்ன்னு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் துணிவு வந்து தீபாவளிக்கு வரவேண்டியது அப்படி டிசம்பருக்கு தள்ளி, இப்போ டிசம்பர்லேருந்து பொங்கலுக்கு தள்ளி வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். எந்த படத்துக்கு அதிக தியேட்டர் கிடைக்கும், எந்த படத்துக்கு குறைவான தியேட்டர் கிடைக்குங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி துணிவு படம் வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா வச்சுக்கிட்டிங்கன்னா, அன்றைக்கு ஏறக்குறைய 95% தியேட்டர்களில் அந்த படம் தான் ஓடும். அடுத்த நாள் வந்து உங்கள் வாரிசு வரும்போது இதில் பாதி தியேட்டர் வந்து அப்படியே அந்த படத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் தான். சார், இப்போ அஜித் அவர்கள் வந்து இந்தியா முழுக்க பைக் ரைடு போனது மட்டும் இல்லாமல் இப்போ தாய்லாந்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பைக் ரைடு போயிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரசிகர்களுக்காக இந்த துணிவு படத்திற்கான விளம்பரம் எடுத்துக்கலாமா? அது இல்லை, அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு துறையின் மீது ஆர்வம் இருக்கும். நாம வந்து வேற துறையில் இயங்குபவராக இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். நம்மளுடைய ஓய்வு நேரத்தில் அந்த வேலையை போய் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அஜித். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அஜித் தெரிந்த காலத்திலிருந்து வந்து அவர் சினிமாவுக்கு உள்ள என்ட்ரியான அந்த காலகட்டத்தில் கூட மந்தவெளியில் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷெட்டில் தான் அவர் பெரும்பாலும் இருப்பார். ஒரு டூ வீலர் ரிப்பேர் பண்ணுற ஒரு இடம் தான். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் எது அப்படின்னா அந்த டூ வீலர் கார் இருக்கிற இடம் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் மைண்டு. அது மட்டும் இல்லை, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கூட சொல்லலாம். இன்றைக்கு அஜித் வந்து இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் படப்பிடிப்பு இல்லை அப்படின்னா அவர் வீட்டில் என்ன பண்ணுவாரா, அந்த பாய்லர் ஷூட்னு சொல்லுவாங்க, அந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அது பேர் பாய்லர் ஷூட்டு. இந்த ஃபேக்ட்ரியிலலாம் அந்த தொழிலாளர்கள் பயன்படுத்துகிற அந்த ட்ரெஸ் அந்த மாதிரி அஜித் வச்சுருக்காராம். அவர் அதை மாட்டிட்டு என்ன பண்ணுவாரா, வீட்டில் இருக்கிற அந்த மோட்ரு ரிப்பேர்னால் இவரே பார்க்கறது, அப்புறம் ஃபேனில் ஏதாவது பிரச்சனைனா இவரே பார்க்கறது, ஏசியில் எதுவும் பிரச்சனைனா இவரே ரிப்பேர் பண்ணுறது. அதை முதல்ல போய் பார்ப்பாராம், இந்த மோட்டரில் இவ்வளோ பிரச்சனையா, ஓகே இதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வேணும், அப்போ அவருடைய உதவியாளர் கூப்பிட்டு இந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கன்னு சொல்லிட்டு இவரே மொத்தத்தையும் பிரித்து போட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மறுபடியும் மாட்டி அதை ஓட விட்டு அதை பயங்கரமாக சந்தோஷப்படுவாராம். அதே மாதிரி அவருடைய டூ வீலர் இருக்கல, அவருடைய பைக்கு விலை உயர்ந்த பைக்கு, அதை கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் இவர் பண்ணுவாராம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அஜித்துங்கிறது அந்த மெக்கானிக்கல் இது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். ஸோ அது ரிலேட்டடாக தான் அந்த பைக் ரைடு காரு ஓட்டினது எல்லாமே. ஸோ அது வந்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அவர் பயன்படுத்திக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா, இதற்கும் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அது அவர் முழுக்க முழுக்க அவருடைய பேஷன் சார்ந்தது. அதே நேரம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும்போது இப்படி ஒரு படங்கள் கசியை விடப்படுவதை வச்சு பார்க்கும்போது இதையெல்லாம் ஒரு ப்ரொமோஷனுக்கான டூலாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. அந்த நினைப்பை வந்து நிச்சயமாக நம்மளால் தவிர்க்க முடியலை. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில்
இயக்குனர் மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் ரஜினி அவர்கள் வந்து நடிக்க இருக்கிறாரா? ஏன்னா அது மாதிரியான ஒரு டாக் வந்து போயிட்டே இருக்கு. ஆனால் ரஜினியும் வந்து மணிரத்னம் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க விரும்புகிறாரா? நிச்சயமா அது அந்த தகவல் வந்து உண்மைதான். அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த பொன்னியின் செல்வன் ப்ராஜெக்ட் பிள்ளையார் சுழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த துவக்க புள்ளி அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த லைக்கா நிறுவனம் வந்து மணிரத்னத்தை தேடி போனது ரஜினியை வைத்து நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தான். ரஜினியுடைய டேட் எங்ககிட்ட இருக்கு, நீங்கள் இயக்கணும் அப்படின்னு தான் மணிரத்னத்தை இவங்க தேடி போகிறாங்க. அவர் என்ன அப்படின்னா, ரஜினி படம் வேண்டாம், எங்கிட்ட வேற ஒரு மெகா ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு அந்த பொன்னியின் செல்வன் ப்ரொப்போசலை சொல்லி அப்படியே தொடங்கப்பட்டது தான் பொன்னியின் செல்வன் படம். ஆனாலும் லைக்காவுக்கு மணிரத்னத்தை வச்சு ரஜினி படம் ஒன்று பண்ணணும்னு ஆசை. அந்த விஷயத்தை மணிரத்னம் திட்ட இவங்க தொடர்ந்து வலியுறுத்தி இப்போ இவர் அதற்காக ஒரு லைனை ரெடி பண்ணி ரஜினி கிட்ட சொல்லி அதை ரஜினியை ஓகே பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அதற்கான ஸ்கிரிப்டை எழுதுகிற வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ ரஜினி வந்து சிபி சக்கரவர்த்தி படத்தில் நடிக்க போறார் ஆஃப்டர் ஜெயிலர். அந்த படம் ஆமாம், அதுவும் லைக்காக தான். அது முடிந்த பிறகு ரஜினி நடிக்கிற படம்ங்கிறது மணிரத்னம் படமாக இருப்பதற்கு 90% வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இன்றைக்கு ரஜினிகாந்த் கேட்கிற அல்லது வாங்குகிற அந்த சம்பளத்தை கொடுத்து அவரை வச்சு படம் பண்ணுவதற்கு இங்கே வந்து தயாரிப்பாளர்கள் இல்லை, அதாவது இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ். இப்போ லைக்கா மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பல ஆயிரம் கோடியை குவிச்சு வச்சிருக்கிறவங்களால தான் ரஜினிக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான பெரிய பணத்தை கொடுத்து படம் எடுக்க முடியும். ஸோ அதனால லைக்கா வந்து தொடர்ந்து வந்து ரஜினி வச்சு படம் எடுக்கிறாங்க. இப்போ ரஜினிக்கும் லைக்கா மாதிரி இன்னொரு தயாரிப்பாளர் கண்ணில் தென்படுகிற வரை லைக்காவுக்கு அவர் தொடர்ந்து கால் ஷீட் கொடுப்பார். அஜித் விக்னேஸ்வரன் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய படம் வந்து உருவாக இருக்கு. அது எப்போ வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார்? அதான் இந்த துணிவு படப்பிடிப்பு இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. 12-ஆம் தேதி தான் பேங்காக்கில் வந்து அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சென்னை திரும்பி வேறு ஏதாவது பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டப்பிங் அப்படின்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போகும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருட துவக்கத்தில் தான் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு எனக்கு தகவல் இருந்தது. ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இல்லைங்க நவம்பர் டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிருவாங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் இருந்தது. பட் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, இப்போ இந்த வாடகை தாய் மூலம் அவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு சில மாதங்கள் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்கும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் நிறைய தமிழ் ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சரித்திர படங்களில் வந்து நடிக்கிறதுக்காக ஒப்பந்தம் ஆகியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஜெயம் ரவி அவர்கள் வந்து சங்கமித்ரால, ரஜினி அவர்கள் வந்து ராணா, அப்புறம் இன்னும் பல நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரித்திர படங்கள் நடிக்கிறதுக்கு எல்லா டேரக்டருக்குமே வந்து கால் ஷீட் கொடுத்துருந்தாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் எல்லாமே நின்று போனது. குறிப்பாக விக்ரம் அவர்கள் கூட கரிகாலன் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிக்க இருந்தார். ஆனால் ஆதித்த கரிகாலன் அப்போ பொன்னியின் செல்வன் நடிச்சிட்டாரு. ஸோ மீண்டும் தமிழ் சினிமாவில் சரித்திர படங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இவங்களுக்கும் அதே சம்பளத்தை வந்து கேட்க இருக்காங்களா? இல்லை, பொன்னியின் செல்வன் வெற்றியை தொடர்ந்து சரித்திர படங்கள் உருவாகுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால மவுசு கூடி இருக்கு. மவுசு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம பண்ணலாமே. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது சரித்திர படம் எடுக்கணும், நம் நாட்டு அரசர்கள் நம்ம ஆண்ட அந்த அரசர்களுடைய பெருமையை சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது இவங்க நோக்கம். சரித்திர படம் எடுத்தாங்க, அதில் ஒரு பார்த்தீங்கன்னா 700 கோடி அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. நம்மளும் எடுத்தோம்னா நமக்கும் லாபம் கிடைக்குங்கிறது தான் சினிமாக்காரர்களுடைய அடிப்படையான நோக்கம். அதுக்கு மேலே இவர்களுக்கு ஒரு உயர்ந்த லட்சியம்லாம் இருக்கிறதாவெல்லாம் நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. இப்போ கூட சங்கர் வந்து வேல்பாரி கதை எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனமும் கரண் ஜோகரும் அந்த படத்தை தயாரிக்க போகிறதா செய்திகள்லாம் வருது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதற்கு முன் அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. இப்போ சங்கமித்ரா படம் ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னா, பாகுபலின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸு, வசூல், லாபம்லாம் கிடைச்சதுனால இங்கே இருக்கிற ராமநாராயணனின் மகன் முரளி ராமசாமி இந்த சங்கமித்ரா படத்தை ஆரம்பித்தார். சுந்தர் சி இயக்குனர்னு போட்டு அந்த படம் தொடங்கப்பட்டதிலிருந்தே நிறைய குழப்பம். ஏன்னா சங்கமித்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கேரக்டரை குறிக்கிற ஒரு டைட்டில் தான். அந்த டைட்டில் ரோலில் யார் நடிக்கிறதுங்கிறதே இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்கமாக முடிவு பண்ண முடியாமல் சுருதிகாசன் நாங்கள் அப்படி இப்படின்னு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு புதுமுக நடிகை மாதிரியான ஒரு நடிகையை போட்டு கடைசியில் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அதே மாதிரி யார் ஹீரோ என்பதிலும் அவங்களுக்கு பெரிய குழப்பம். சூர்யா, மகேஷ் பாபு, ஆர்யா, ஜெயம் ரவின்னு பல பேரை சொன்னாங்க. கடைசியில் அது யாருமே அதுக்குள்ளார வரலை. ஸோ இந்த சூழலில் அந்த படம் ட்ராப் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இந்த மகாவீர் கர்ணான ஒரு படம் விக்ரம் ஆரம்பித்தார். அந்த படத்துக்காக பல இடங்களில் செட் போட்டாங்க. திடீர்னு பார்த்தா விக்ரம் என்ன நினச்சாரோ தெரியல, அந்த படத்துலேருந்து அவர் வந்து பேக் அவுட் ஆனார். ஸோ இந்த மாதிரி முயற்சி, இந்த மாதிரி போஸ்ட் கூட வெளியிட்டிருந்தாங்களே, போஸ்டர் வெளியிட்டாங்க, ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் லெவலுக்கு வரல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த படமும் ட்ராப் ஆனது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன், பாகுபலி 2க்கு முன்னால் நடந்த விஷயங்கள். ஸோ இப்போ வந்து இந்த படங்களுடைய வெற்றிக்கு அப்புறம் ஒருவேளை இந்த படங்கள்லாம் மீண்டும் வந்து எடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் அந்த முயற்சியை அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. அப்போ 24 புலிகேசி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாமா? 24 புலிகேசிக்கு இந்த இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. 24 புலிகேசியில் உள்ள பிரச்சனையே அந்த வடிவேலுடைய ஆட்டிடியூடு தான்.
ஸோ அவர் பண்ண அந்த அட்ராசிட்டியில் தான் அந்த படமே ட்ராப் ஆனது. மறுபடியும் வந்து அவர் தன்னை மாற்றிக்கிட்டு அந்த படத்தில் நடிப்பாரா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. என்னென்னா வடிவேலுடைய முகங்கிறது வந்து வேறு, நீங்கள் திரையில் பார்க்குற முகம்தான் காமெடியன், நிஜத்தில் வந்து வடிவேல் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லன். அதனால் அவர் தன்னை மாற்றிக்கிட்டால் தான் இந்த படமே நடக்கும், அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். தேசிய விருது பெற்ற இயக்குனர் சுதா கொங்காரா அவர்கள் இயக்கத்தில் சிம்பு அவர்கள் நடிக்க இருக்கிறாரா? ஏன்னா இதில் கீர்த்தி சுரேஷும் வந்து நடிக்க இருக்கிறதா கமிட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உறுதியான தகவல் தானா? அது இந்த செய்தி பற்றி ரெண்டு மாதிரியான தகவல் இருக்குது. ஒன்று என்னன்னா சுதா கொங்காரா இயக்கத்தில் சிம்பு நடிப்பது உறுதி, அந்த கேஜிஎஃப் படத்தை எடுத்து அந்த ஹொம்பாலை ஃபிலிம்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க, கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்கன்னு ஒரு தகவல் போயிட்டே இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் சுதா கொங்காரா அந்த யூனிட்லேயே நம்ம விசாரித்தோம்னா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நாங்கள் பேசவே இல்லை. அதை பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப் கம்பெனிக்கு வந்து இவங்க படம் பண்ணுறாங்க, ஆனால் அந்த படத்தின் ஹீரோ வந்து சிம்புங்கிற லெவலுக்கெல்லாம் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலைங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் சிம்பு தரப்பில் கேட்டால் இல்லை இல்லை, சுதா கொங்காராவோட நாங்கள் ரெகுலராக மீட்டிங் பண்ணுறோம், நாங்கள் அந்த படம் பண்ணுறோம் மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ உண்மை நிலவரம் என்னங்கறதே தெரியல. அதனால் அது அதிகாரப்பூர்வ தகவல் வரும்போது தான் நம்மளே அதை பற்றி பேச முடியும். விக்ரம் அவர்களுக்கு தொடர்ந்து ஆவரேஜ் படங்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பொன்னியின் செல்வன் வந்து அவருடைய மார்க்கெட்டை வந்து ஒரு ஹை லெவலில் கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விநியோகஸ்தர்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் ஸ்டுடியோகிரின் ஞானவேல்ராஜ் அவர்கள் தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது படத்தில் நடிக்க போகிறாரு விக்ரம் அவர்கள். இந்த படத்தில் வந்து அதிக சம்பளம் கேட்டுருக்காரா? அதாவது நீங்கள் நாகரிகமாக விக்ரம் நடித்த படங்கள் ஆவரேஜாக போச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ரொம்ப உடச்சி சொல்லணும்னா விக்ரம் வந்து சமீப வருடங்களாக தொடர்ந்து தோல்வி படங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் ஒரு ஃப்ளாப் ஆர்டிஸ்ட்டாக தான் அவர் இருக்கார். பொன்னியின் செல்வன் வந்து அவருக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு மைலேஜை கொடுத்துருக்கு, அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் பொன்னியின் செல்வன் வெற்றினால் வந்து பார்த்தீங்கன்னா அது விக்ரம்க்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டையும் ஒரு பெரிய இதையும் கொடுத்ததாக நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அந்த படம் மணிரத்னம் படம், அதில் நடிச்சிருக்கிற பல பேரில் விக்ரமும் பொறுத்தர். விக்ரம் வேணால் கிளைம் பண்ணிக்கலாம், மற்றபடி இந்த படம் ஓடிச்சு அதனால் இவருக்கு போய் நம்ம அதிக சம்பளம் கொடுப்போம்னு எந்த தயாரிப்பாளரும் நினைக்க மாட்டாங்க, அப்படி தேடி வரவும் மாட்டாங்க. ஸோ அதுதான் ரியாலிட்டி. பட் இப்போ பா ரஞ்சித் இயக்கத்தில் அவர் ஒரு படம் நடிக்கிறார், அந்த படம் கூட அந்த கேஜிஎஃப்ல அந்த கோளார் தங்க வயலில் தமிழர்கள் எப்படியெல்லாம் வந்து வஞ்சிக்கப்பட்டாங்கிற அந்த பின்னணியில் எடுக்கப்படுகிற படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த படமும் கூட வந்து ஒரு பழைய கமிட்மெண்ட் தான், அதனால் அதுக்கு வந்து ஒரு அதிக சம்பளம் கொடுக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் ராம் இயக்கத்தில் சில வருடங்களுக்கு பிறகு இப்போ நிவின் பாலி வந்து நடிக்க போகிறாரு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கடல் ஏழு மலை அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இதற்கான வரவேற்பு ரசிகர்களும் எப்படி இருக்குது? இல்லை ராம் மீது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய கடந்த கால படங்கள்லாம் இப்போ தங்க மீன்கள் மாதிரியான படங்கள்லாம் ஒரு மிகச்சிறந்த படம். தரமணியும் பார்த்தீங்கன்னா ஒரு சாரரால் வரவேற்கப்பட்டது. இப்போ நம்மை போன்றவர்களுக்கு அது மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை வரலைனாலும் பல ரசிகர்கள் வந்து அந்த படத்தை ரசிக்கவும் செஞ்சாங்க. அதனால் இந்த படம் மீதும் வந்து வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ நிவின் பாலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மலையாளத்தில் பல நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த கூட்டணி இணைகிற படங்கிறதுனால இந்த படத்தின் மீதும் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அது இல்லாமல் சூரி வேற இருக்காரு. நாம் கேள்விப்பட்ட தகவல் என்னன்னா சூரி அந்த படத்தில் இருந்தாலும் இந்த வழக்கமாக தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசி அந்த காமெடி பண்ணுற கேரக்டர் கிடையாது, அதே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம். ரீசெண்டாக உங்களுடைய ட்விட்டர் பதிவு ஒன்று பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது மிகவும் ஒரு ஆபத்தாக போய் முடியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. மொத்தமாகவே இது வந்து சினிமா துறையை கபலீகரம் பண்ணுற விஷயம் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு பதிவிட்டிருந்தீங்க, அது ஏன் சார்? இல்லை உங்களுக்கு தெரியும் இப்போ சமீப காலமாக ஹிந்தியில் அப்புறம் தமிழ் மற்ற மொழிகளில் தயாராகிற படங்களுடைய பின்னணிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஸோ அதை தான் அதை பிரதிபலிக்கிற ட்வீட் தான் அது. இப்போ முக்கியமாக சொல்ல பிரம்மாஸ்திரா படமாக்கட்டும், இப்போ வரப்போகிற ஆதி புருஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் சேதுன்னு ஒரு படம் தமிழில் வந்து ராமர் பாலம்னு வரப்போகுது அந்த படம், அப்புறம் ஏற்கனவே வந்த RRR படங்கள், இந்த படங்கள் எல்லாமே அந்த இந்துத்துவ சிந்தனையை உள்ளடக்கிய படங்களாக இருக்குது. அது பார்வையாளனுக்கு பார்த்தீங்கன்னா அது வெறுமனே இந்த ஏதோ ஒரு பழைய ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு தெரிஞ்சாலும் அது உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த இந்துத்துவ சிந்தனையும் இஸ்லாமிய வெறுப்பும் வந்து அந்த படங்களுக்குள்ளார இருப்பதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த படங்கள் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு டஜன் படங்கள் ஹிந்தியில் வந்து தயாராகிட்டு இருக்கு. நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பிருத்திவிராஜ் சௌகன் அப்படின்னு ஒரு படம் வருது. நீங்கள் பார்க்கும்போது அடடா அந்த படங்கால ஒரு மன்னருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தா அவருடைய பின்னணியை நீங்கள் இந்த வரலாற்றை ஆராயும் போது தெரியும் அந்த கோரி முகமதுக்கும் இவருக்குமான அந்த வார் வந்து அந்த படத்தில் ஒரு முக்கிய சம்பவமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரி முகமது வந்து இவர் வீழ்த்தினார் அப்படிங்கிறதாக இருந்தாலும் படம் பார்க்குற ஆடியன்ஸ் அந்த படத்தை எப்படி பார்ப்பான்? ஒரு இஸ்லாமியர் படையெடுத்து வர்றாரு, அவர் நம்ம நாட்டை கைப்பற்ற துடிக்கிற அப்படிதான் அந்த கதை நிச்சயமா இருக்கும். அப்ப இந்த பார்வையாளனுடைய மைண்ட்லயும் இதுதான் பதியும். அப்புறம் சாணக்கியான ஒரு படம் வருது, அஜய் தேவகன் நடிக்க போறாரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த இந்துத்துவா
பேஸ்டான படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணேன். என்னென்னா இப்போ சினிமாங்கிறது ஒரு கேளிக்கை, ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷத்தை கலந்து அந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ மக்கள் வந்து கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் வெறுமனே சினிமாவாக பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க, அதுக்கு பின்னால் உள்ள அரசியலை பாருங்கள். இந்த படம் என்ன நோக்கத்துக்காக எடுக்கப்படுது, இவங்க வந்துடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறது தான் அந்த ட்வீட்டருடைய பின்னணி. இதில் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ராம் சேதுன்னு ஒரு படம் வரப்போகுது, அதான் தமிழில் ராமர் பாலம். இந்த படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர் யாருன்னா அந்த லைகா சுபாஸ்கரன். நீங்கள் சுபாஸ்கரனை நாமெல்லாம் வந்து ஒரு தமிழராக பார்க்குறோம். அங்கே லண்டனில் தொழில் செய்து வெற்றி கொடி நாட்டிய ஒரு தமிழர், அப்படி தான் எல்லாருமே அவரை பார்க்குறாங்க. அப்படித்தான் அவருடைய படங்களுக்கெல்லாம் இங்கே வரவேற்பும் கிடைச்சிது. ஆரம்பத்தில் ராஜபக்சேவின் நண்பராக அறியப்பட்டு அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் சீமான் போன்றவர்களே அதை என்னென்னு கேட்டினா அந்த எதிர்ப்பை வந்து முறியடிச்சாங்க. என்ன காரணம்னா, இவர் வந்து தமிழர், இவருக்கு ராஜபக்சேக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த எதிர்ப்பே அடங்குச்சு. அப்படிப்பட்ட சுபாஸ்கரன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இந்துத்துவ படத்துக்கு வந்து தயாரிப்பாளராக இருக்கார் அப்படின்னா நம்ம எப்படி அவரை பார்க்கறது? அப்போ நம்ம அவர் வெறும் தமிழராக பார்த்தது வந்து தவறோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது இல்லையா? ஸோ அதை தான் நான் அதில் குறிப்பிட்டேன். இப்போ சுந்தர்சி அவர்களுடைய காஃபி வித் கால் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் எல்லாம் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, போஸ்டர் எல்லாமே அது மாதிரி தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஏன் வந்து நவம்பர் 4 தள்ளி போணுச்சு? இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் வெளியீடு காரணமாக, இல்லை பொன்னியின் செல்வன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்கிறதுனால தள்ளி வச்சுட்டாரன்? பொன்னியின் செல்வனுடைய அந்த வரவேற்பு தான் காரணம். என்ன காரணம்னா, இவங்க வந்து அந்த அக்டோபரில் வரலான்னு பிளான் பண்ணாங்க, ஆனால் திடீர்னு பொன்னியின் செல்வன் வந்து இவ்வளோ பெரிய அளவில் போய் எல்லா தியேட்டரையும் அந்த படம் ஆக்குபைட் பண்ணதுக்கப்புறம் நிச்சயமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரம் தியேட்டரில் வந்து ஃபுல்லாக போகும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம படம் வந்தால் சரியாக வராது அப்படிங்கிறதுனால தான் அவங்க நவம்பருக்கு தள்ளி வச்சாங்க. பட் அதை வெளிப்படையாக சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன கௌரவ பிரச்சனையா என்னன்னு தெரியல. குஷ்பு உட்பட படக்குழுவை சேர்ந்தவங்களாம் இல்லை இல்லை எங்களுக்கு படம் ஒர்க் முடியலை அதனால் நாங்கள் தள்ளி வச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாலே எங்கள் வலைப்பேச்சிலேயே நம்ம சொன்னோம், பொன்னியின் செல்வன் காரணமாக தான் இந்த படமே போஸ்ட்போண்ட் ஆக போகுது அப்படிங்கிற தகவலை சொன்னோம். ஆனால் இவங்க பார்த்தா அதை வேற ஒரு காரணம் சொன்னாங்க. பட் என்ன இருந்தாலும் பொன்னியின் செல்வன் திரையரங்குகளில் இருக்கும்போது இந்த படம் வந்திருந்தால் நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கும். நல்லவேளை அவங்களே உஷாராக வந்து நவம்பருக்கு மாறிட்டாங்க. அரசியலில் வந்து எதிரும் புதிருமாக இருந்தாலும் சினிமாவில் வந்து எப்படி சார் அது ஒரு ப்ரொடக்ஷன் ரொம்ப ஒன்றாயிடுறாங்க? பணம் அரசியலில் வந்து எதிரும் புதிருமாக இருந்தாலும் இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரும் போது ஒரு பெரிய அளவில் பணம் கிடைக்குது. அதனால் அந்த அரசியல் கசப்புகளையெல்லாம் மறந்துட்டு வந்து இங்கே கை கோர்க்குறாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் கமல்ஹாசனுடைய படத்தை வந்து உதயநிதி வெளியிட்டது, அப்புறம் உதயநிதியை வைத்து கமல்ஹாசன் படம் தயாரிப்பது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மக்கள் நீதி மய்யம் தொடங்கிய புதுசில் கமல் வந்து ஒரு வீடியோ போட்டார், கையில் டார்ச் லைட்டை வச்சுட்டு ஒரு டிவியை உடைப்பார். அந்த டிவியில் வந்து என்ன சவுண்டு வந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திமுக குடும்பத்தை, அதாவது ஸ்டாலின் குடும்பத்தை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணது கமல்ஹாசன் தான். என்ன இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த கட்சிகளும் ஆளும் அதிமுக அரசை விமர்சனம் பண்ணும்போது கமல்ஹாசன் மட்டும் திமுகவை வந்து டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணார். அந்த அளவுக்கு திமுக மீது அதிருப்தியும் கடுப்பும் கமலுக்கு இருந்தது. அந்த கமல் வந்து இன்றைக்கு ரெட் ஜெயண்டையும் உதயநிதியையும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அடிப்படையில் பணம் தான் சார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.